வணக்கம் நண்பர்களே நாளைக்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் பதுக்கி வைத்த நிதி திடீர் அதிருஷ்டம் பித்ருக்களின் ஆசி இப்படி எல்லாத்தையுமே தரக்கூடிய

இந்த மந்திரத்தை நாம மகாலய பட்சத்திலோ தை அமாவாசை காலத்திலோ சொல்லும் பொழுது பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாமே விலகும் அதே போல வீட்டுல தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும் முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் முன்னோர்கள் நமக்காக ஏதாவது நிதி பதுக்கி வச்சிருந்தா அந்த நிதியும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை பித்ரு காயத்ரிகளிலேயே இரண்டு விதமான பித்ரு காயத்திரிகள் இருக்கு இது பித்ருக்களை வரவேற்பதற்கும் பித்ருக்களோட ஆசிகள் பெறுவதற்கும் சொல்ற காயத்ரி மந்திரம் நாளைக்கு காலையிலேயே சுத்த பத்தமாக ஒரு கையில எள்ளும் அரிசியும் சேர்ந்தாப்ல இருக்கிற கலவையை எடுத்துக்கிட்டு ஒரு சொம்புல தண்ணியையும் எடுத்துக்கோங்க இப்பொழுது உங்க வீட்டுக்கு மாடி இருந்தா மாடியில போய் பித்திருக்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கலாம் மாடிக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கிட்டு இந்த அரிசியும் எள்ளையும் சேர்த்து சொம்புல அர்க்கியம் போல கொடுத்து நாம தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி எள்ளும் அரிசியும் சேர்ந்த தண்ணீரோடு நாம இறைக்கும் பொழுது பதினோரு முறை இந்த பித்திருகாயத்திரி மந்திரத்தை சொல்லணும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னோர்களை நினைச்சு அந்த சமயத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா கட்டாயம் சொல்லலாம் அது அவங்களுக்கு கேட்கும் அதே போல வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு நீங்க ஏதாவது ஆசி பெறணும் நினைச்சா அதையும் கட்டாயம் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க வேண்டிக் பொழுது உங்க முன்னோர்கள் விஷ்ணு லோகத்துல இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நீங்க சொல்ல வேண்டிய அந்த இரண்டு பித் गायत्री मन्दर पितृगणाय विद्महे जगद्धारिणी धीमहि तन्नो पित्रो प्रचोदयात् ओम आद्यभूताय विद्महे सर्वसेयाय धीमहि சிவசக்தி ஸ்வரூபன் பித்ருவோதே நாளைக்கு தையமாவாசையில இந்த ரெண்டு காயத்ரி மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் வாழ்க்கையில தொட்டதெல்லாமே வெற்றியாகவே மாறும் ஜாதகத்துல பித்ருதோஷம் உள்ளவங்க கூட இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்ல பித்ருதோஷங்கள் எல்லாமே விலகிடும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வதால நம்முடைய முன்னோர்கள் ஆசிகளோட குழந்தை பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்களுக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்வதால எல்லா சுபகாரிய தடைகளும் விலகி அனைத்து சுபகாரியங்களும் அடுத்தடுத்து வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் நாளைக்கு தையம்மாவாசை என்று எல்லாருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய மிகவும் முக்கியமான இந்த பித்ரு காயத்ரி மந்திரங்களை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோ உபயோகமாக இருந்தா லைக் செய்யுங்க நாளைக்கு மற்றொரு பதவியில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி